ஹாய் காய்ஸ், இந்த வீடியோவில் ஆப்பிள் ஒரிஜினல் சீரீஸான இன்வேஷன் எபிசோட் 1 பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த சீரீஸோட ஸ்டோரி பற்றி ஒரு சின்ன இன்ட்ரோ. எர்த்து இப்போ ஒரு ஏலியன் ஸ்பீஷிஸ் இன்வேட் பண்ணிட்டாங்க, அதனால எர்த்தில் பல கேஎஸான விஷயங்கள்லாம் நடந்துகிட்ருக்கு. இதை டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் இண்டிவிஜுவலோட பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து ஒரு குரோனாலஜிக்கல் ஆர்டர் மூலயமா இந்த சீரீஸை நம்மளுக்கு ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. இது ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் ஃபேண்டசி ட்ராமா சீரீஸ், டோட்டலாக 10 எபிசோட் இருக்குது. இந்த வீடியோவில் நம்ம எபிசோட் 1 பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எபிசோடோட ஸ்டார்டிங்கில் ஒரு பர்சன் டெசர்ட்டில் உட்காந்துருக்காரு. அவரை சுற்றி சில கேமல்ஸ்னா இருக்குது. தூரத்துலேருந்து ஏதோ ஒரு விஷயம் இவர் நோக்கி ஃபாஸ்ட்டாக அப்ரோச் பண்ணிக்கிட்டு இருக்கு. அதை பார்த்து அங்கே இருக்க கேமல்ஸ்லாம் பயந்து ஓடுது. ஆனால் இவர் அங்கேயே நிற்கிறாரு. அந்த விஷயம் இந்த பர்சனை ஹிட் பண்ணுது. அந்த இடத்துல ஒரு சின்ன பிளாஸ்ட் மாதிரி நடக்குது. அந்த விஷயம் இன்விசிபிளாக இருக்குது, அதுதான் ஏலியன் போல இருக்குது. ஸோ இன்வேஷன் ஆல்ரெடி பிகின் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு கட் பண்ணால் யூஎஸ்எல்ல இருக்க ஒரு ஸ்மால் டவுன், ஒரு வீட்டில் ஒரு வயசான பர்சனை காட்டுறாங்க. அவர் தான் அந்த ஊரோட ஷெரீஃப். இப்போ அவர் டியூட்டி பார்க்கறதுக்காக வெளியில் கிளம்புறாரு. அப்போ அவங்களோட ஒய்ஃப் சொல்கிறாங்க, இன்றைக்கி தான் உன்னோட டியூட்டியோட கடைசி நாள், எங்கேயாவது டியூட்டியில் ஏதாவது பண்ண போய் நீ செத்துறாத, நீ உயிரோடு இருந்தால் தான் பென்ஷன் காசு நம்மளுக்கு வரும், நீ செத்தா ஹெல்த் கேர் காசு தான் எனக்கு வரும், அது இதோட கம்மியாக தான் இருக்கும், ஸோ நீ செத்துறது சும்மா அவங்கள கலாச்சி அனுப்புகிறாங்க. ஷெரீஃப் ஜிம்பெல் இப்போ ஸ்டேஷனுக்கு போயிருக்காரு. அங்கே இருக்கிற அவரோட அசிஸ்டன்ட் கிராடி சொல்கிறாங்க, நம்மளுக்கு ஒரு மிஸ்ஸிங் காரோட கம்ப்ளைண்ட் வந்திருக்கு, அதை விசாரிக்கணும். ரெண்டு பேரும் விசாரிக்கிறதுக்கு போகிறாங்க. கம்ப்ளைண்ட் கொடுத்த பென் இருக்க லொக்கேஷனுக்கு ரெண்டு பேரும் போகிறாங்க. ரெண்டு பேரும் அந்த இடத்துல என்டர் ஆக போதே பென் கத்துறாரு, என்னோட அம்மாவோட காரை வந்து என்னோட நெஃப்யூ கேலன் சேட் அவங்க ரெண்டு பேர் தான் திருடியிருக்காங்க, அதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. அதுக்கு கிராடி கேட்குறாங்க, எப்படி அவங்க ரெண்டு பேரும் தான் திருந்தாங்கன்னு உங்களுக்கு தெரியும். அதுக்கு பென் சொல்கிறாரு, வழக்கமாக அவங்க ரெண்டு பேரும் தான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செஞ்சிட்ருப்பாங்க, ஆல்ரெடி இந்த மாதிரி காரை ரெண்டு தடவை திருடியிருக்கிறாங்க, இந்த விஷயம் ஜிம்முக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். அது கேட்டு ஜிம் சொல்கிறாரு, சரி நீ எதுக்கும் கவலைப்படாத, நான் வந்து ஒரு அலர்ட்டை போஸ்ட் பண்ணுறேன், எல்லா இடத்துலையும் இதுக்கான பில் நான் ஓட்டி வைக்கிறேன், கண்டிப்பாக அவங்க ரெண்டு பேரையும் நாங்கள் பிடிச்சிருவோம்னு. பென் ஜிம் கிட்ட சொல்கிறாரு, நீ போலீஸாக ஃபஸ்ட்டு டியூட்டியில் சேர்ப்போர், இந்த மாதிரி கார் காண போனதுனா பெரிய கேஸ், ஆனால் இப்போலாம் அது ரொம்பவே ஒரு சாதாரண கேஸாக மாறிடுச்சுன்னு. அப்போ ஜிம் அங்கே இருக்க கான்ஃபீல்ட நிறைய காக்கா சுற்றிட்டு இருக்க விஷயத்தை நோட் பண்ணுறாரு. உடனே பக்கத்தில் இருக்க டவரில் ஏறி அங்கே என்னன்னு பார்க்குறாரு. கான்ஃபீல்ட் நடுவில் ஒரு பெரிய பள்ளம் இருக்குது. ஜிம் அண்ட் கிராடி ரெண்டு பேரும் அந்த பள்ளத்தை இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்காங்க. கிராடி சொல்கிறாங்க, இது பார்க்குறதுக்கு ஏதோ ஒரு மெத் லேப் எக்ஸ்ப்ளோஷன் மாதிரி இருக்குன்னு. அந்த இடத்துல பென் திருடிட்டு போயிட்டாங்கன்னு சொன்னால் அவங்க அம்மாவோட கார் நிற்கிது, அந்த காருக்குள்ளே இன்வெஸ்டிகேட் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ கிராடி ஜிம் கிட்ட சொல்கிறாங்க, ஒரு வேளை கேல் அண்ட் செட் ரெண்டு பேரும் நிறைய ட்ரக்ஸை யூஸ் பண்ணி காரை இந்த இடத்துல விட்டுட்டு போயிட்டாங்களோ என்னமோ. அப்போது ஜிம் சொல்கிறாரு, அந்த மாதிரி நடக்கிறதுக்கு சான்ஸே இல்லைன்னு சொல்லிட்டு காருக்குள்ளேருந்து கேல் அண்ட் செட் அவங்க ரெண்டு பேரோட பர்ஸை எடுக்கிறாரு. இவங்க ரெண்டு பேரோட பர்ஸ் அண்ட் வீசா எல்லாமே இந்த இடத்துல இருக்குது, ஸோ டெஃபினட்டாக இதை விட்டுட்டு அவங்க எந்த இடத்துக்கும் போயிருக்க மாட்டாங்கன்னு பேசிகிட்டு இருக்க போதே சடனாக அந்த இடத்துல நிறைய வெட்டி கிளிங்கனா பறந்து வந்துட்டுருக்கு. இந்த கார் அனிஷா ஸ்கூலுக்கு வந்து லூக் அண்ட் சாரா ரெண்டு பேரையும் செக் பண்ணுறாங்க. சாராவோட நோஸ் ப்ளீட் ஆகிட்டு இருக்கு, ஆனால் லூக்குக்கு அந்த மாதிரி எந்த ஒரு விஷயமும் நடக்கல. அந்த ஸ்கூலில் இருக்கிற எல்லா பசங்களோட நோஸ் வந்து ப்ளீட் ஆகிட்டு தான் இருக்குது, ஆனால் லூக்கோட நோஸ் மட்டும் ப்ளீட் ஆகவே இல்லை.
அனிஷா சாராவோட ஹெல்த் கண்டிஷனை செக் பண்ணுறதுக்காக அவங்கள இப்போ ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிருக்காங்க. அங்கே இருக்க டாக்டர் சாராவோட ரிப்போர்ட்டை பார்த்து எல்லாமே நார்மலாக தான் இருக்குது, எந்த ஒரு விஷயத்துக்கும் பயப்பட வேணாம்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த டாக்டர் அனிஷா கிட்டே கேட்குறாங்க, காரில் வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட் எய்ட் ட்ரீட்மெண்ட் பண்ணிங்களே, உங்களுக்கு எப்படி இதெல்லாம் தெரியும்னு சொல்ல போது அனிஷா சொல்கிறாங்க, நானும் ஒரு மெடிக்கல் ஸ்கூலுக்கு போயிருந்தேன், ஸோ எனக்கு சில விஷயங்கள்லாம் தெரியும்னு. அப்போ லூக் டாக்டர் கிட்ட கேட்குறாரு, அங்கே இருக்கிற எல்லா பசங்களோட நோஸ் ப்ளீட் ஆச்சு, என்னோட நோஸ் மட்டும் ப்ளீட் ஆகலை, அதுக்கு ஏதாவது ஒரு ரீசன் இருக்கா? அதுக்கு அந்த டாக்டர் சொல்லார், நீ ஜஸ்ட் லக்கி தான் நான் நினைக்கிறேன், இதை பற்றி நீங்கள் ரொம்ப ஒரி பண்ணிக்க தேவையில்ல, இது ஒரு நார்மல் கண்டிஷன் தான், இது கூடிய சீக்கிரம் குணமாயிடும், நாளைக்கு நீங்கள் நல்லா சாப்பிடுங்க, நிறைய ஃப்ளூயிட் எடுத்து ரெஸ்ட் எடுங்க, எல்லாமே நார்மல் ஆகிடும் சொல்கிறாரு. இப்போ எல்லாருமே வீட்டுக்கு போயிட்டு ஒரு மூவி பார்த்துட்டு இருக்காங்க. திடீர்னு அங்கே இருக்கிற பவர் வந்து அவங்களுக்கு கட் ஆகுது. லூக் அவங்க அம்மா கிட்ட நைட்டு லேட் ஆகிடுச்சு, உன்னை ஏன் அப்பா வீட்டுக்கே வரலன்னு கேட்குறாங்க. உடனே அனிஷா அவங்களோட ஹஸ்பண்ட் ஃபிராஸுக்கு கால் பண்ணி பார்க்குறாங்க, ஆனால் அந்த காலில் ஃபிராஸ் அட்டன் பண்ணவே இல்லை. லூக் வந்து அவங்களோட அப்பா ஃபோனையும் அவனோட ஃபோனையும் வந்து லிங்க் பண்ணி வச்சுருக்கான், அதாவது அவங்க அப்பா எங்கே இருக்கிறாங்கன்னு இப்போ ஜிபிஎஸ் மூலமா ட்ராக் பண்ணுறான், அவங்க அப்பா இருக்க லொக்கேஷன் தெரிய வருது. பசங்க ரெண்டு பேரும் அப்பாவை பார்க்கணும்னு அடம்பிடிச்சிட்டே இருந்தனால அனிஷா வந்து அவங்களோட காரில் லூக் அண்ட் சாரா ரெண்டு பேரையும் கூட்டி அவங்க அப்பா இருக்கிற லொக்கேஷனுக்கு இப்போ போயிட்டுருக்காங்க. லொக்கேஷனுக்கு போனோன்னு ஒரு மேன்ஷன் வீட்டில் இருக்காங்க. இவங்க ரெண்டு பேரையும் காரில் விட்டுட்டு அவங்க அம்மா வந்து ஃபிராஸை இப்போ கூப்பிடலான்னு போகிறாங்க. அப்போ தான் அவங்களுக்கு ஒரு பெரிய ஷாக்கே இருக்குது, அதாவது ஃபிராஸ் வந்து யாரோ ஒரு பர்சனை வச்சுருக்கான், அந்த இடத்துல வந்து அவங்க கூட இன்டிமேட்டாக இருக்கான். இது எல்லாத்தையுமே அனிஷா பார்த்துறாங்க. காருக்கு வந்து அழுதுட்டு இருக்காங்க, ஆனால் அவங்களால சத்தமாக கூட அழுவ முடியல. பசங்க கேட்குறாங்க, ஒன்றும் இல்லை அப்பா சீக்கிரம் வந்துடுவான்னு சொல்லிவிட்டு அனிஷா பசங்களை கூட்டிட்டு வீட்டுக்கு போயிடுறாங்க. வீட்டுக்கு வந்தோடனே பசங்க எனக்கு பசிக்குன்னு சொல்றாங்க, அதுக்கு அனிஷா உங்களுக்கு என்ன வேணுமோ எடுத்து சாப்பிடுங்கன்னு சொல்றாங்க. சாப்பிட்டு பசங்க ரெண்டு பேருமே தூங்கிட்டாங்க. அனிஷா அவங்களோட ஹஸ்பண்ட் அவங்கள ஏமாத்தின விஷயத்தை நினைச்சு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க ஹஸ்பண்ட் இப்போ எந்த இடத்துக்கு போயிருக்காங்களோ அந்த அட்ரஸை ட்ரை பண்ணி பார்க்குறாங்க. உடனே அந்த வீட்டோட ஓனர் பேர் வருது, அந்த ஓனரோட இன்ஸ்டாகிராம் ஐடி வருது, அந்த இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல போய் பார்க்குறாங்க, அந்த பர்சன் தான் கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. அவங்க வந்து குக் பண்ணுவாங்க போல இருக்கு, அதுக்கு நிறைய ரெசிபிலாம் போட்டிருக்காங்க. அதில் இருக்க ஒரு ரெசிபியை அவங்க எடுத்து நோட் பண்ணியிருக்காங்க, அண்ட் அதில் இருக்க சில போஸ்ட்டுக்கெல்லாம் அவங்க லைக் போட்டிருக்காங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு ஃபிராஸ் வீட்டுக்கு வராரு. நைட்டு ரொம்ப லேட் ஆனாலும் ஸ்ட்ரெயிட்டாக அவரோட ரூமுக்கு போய் படுத்து தூங்கலான்னு பார்க்குறாரு. ஆனால் அனிஷா ஹால்லே உட்காந்துருக்காங்க. அனிஷா ஃபிராஸ் கிட்ட ஏன் இவ்வளோ லேட்டு, எங்கே போனீங்கன்னு கேட்குறாங்க. அதுக்கு ஃபிராஸ் வந்து கதை மேலே கதை விட்டுட்டு இருக்காரு, நான் வந்து ஒரு போர்டு மீட்டிங் அட்டன் பண்ணேன், கிளைண்ட்ஸ்லாம் மீட்டிங்கில் என்னோட ஸ்பீச்சை பார்த்து அப்படியே மிரண்டாங்க, நான் ரொம்பவே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கேன் அப்படி இப்படின்னு கதை மேலே கதை விட்டுட்டு இருக்காரு. அப்போ அனிஷா, நான் உங்களுக்காக ஒரு விஷயம் குக் பண்ணியிருக்கேன், அது அவனில் தான் இருக்குன்னு எடுத்துகிட்டு வராங்க. ஃபிராஸ் அந்த டிஷ்ஷை சாப்பிட்டுட்டு இருக்காரு. அப்போ அனிஷா கேட்குறாங்க, இதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு. அதுக்கு ஃபிராஸ் சொல்கிறேன், நீ வழக்கமாக செய்கிறதோட இது ரொம்பவே நல்லா இருக்குது, எதனால் இந்த மாதிரி ரெசிபியை இப்போ மாற்றி ட்ரை பண்ணணும். அப்போ அனிஷா சொல்கிறாங்க, நான் இன்ஸ்டாகிராமில் அம்மண்டான்னு ஒரு பொண்ணை பார்த்தேன், அவள் குக் பண்ணி இந்த மாதிரி நிறையா ரெசிபிலாம் போட்டிருக்கேன், அதில் இருக்க ஒரு ரெசிபி எதை நான் ட்ரை பண்ணியிருக்கேன். அம்மண்டான்னு பேர் அனிஷா சொன்னோடனே ஃபிராஸோட மண்டையில் வந்து பல்ப் எரிய ஆரம்பிச்சிருச்சு போல இருக்குது. அதாவது அனிஷா ஃபிராஸ் அண்ட் அம்மண்டாக்குள்ளே இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா அனிஷா ஃபிராஸ் கிட்ட கேட்குறாங்க, எதனால் எனக்கு இந்த மாதிரி நீ துரோகம் பண்ண, உனக்காக என்னோட கரியர் என்னோட ஜாப் எல்லாத்தையுமே குவிட் பண்ணி நம்மளோட ஃபேமிலிக்காக தான் இத்தனை வருஷமாக நான் உழைச்சிட்டு இருக்கேன், ஆனாலும் நீ ஏன் இந்த மாதிரி பண்ண, அவள் வந்து பிளாண்டாக இருக்கா, அவள் ரொம்ப அழகாக இருக்கிறா அண்ட் அவள் வெள்ளையாக இருக்கா, அதனால தான் நீ என்னை ஏமாத்திட்டியான்னு கேட்குறாங்க. அதுக்கு ஃபிராஸ் சொல்கிறா, அவள் ஒன்ன மாதிரி இல்லை, அவள் அவளாக இருக்கிறான்னு. அதுக்கு என்ன அர்த்தம்னு அனிஷா கேட்க போதே அங்கே சடனாக ஒரு அர்த் குவிக் மாதிரி வருது, அதாவது அங்கே இருக்க பில்டிங் டோட்டலாக ஷேக் ஆகுது. ரெண்டு பேரும் அவங்க ரூம்குள்ளே போய் அவங்களோட பசங்களோட சேஃப்டியை ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி பண்ணுறாங்க. வெளியில் ஜன்னல் வழியை எட்டி பார்க்குறாங்க, அதாவது எல்லா வீடுமே எரிஞ்சிக்கிட்டு இருக்கு, ஏதோ ஒரு அர்த் குவிக் இப்போ பயங்கரமாக வந்திருக்கு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சின்ன பசங்களோட நோஸ் நசடனா ப்ளீட் ஆக ஆரம்பிச்சிச்சு அண்ட் பவர் கட் ஆகிடுச்சு. ஜிம்மோட கான்ஃபீல்டில் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு விசித்திரமான சிம்பிள் வந்துருச்சு, அண்ட் இப்போ அர்த்துக்கு. ஸோ ஆல்ரெடி ஏலியன்ஸ் அர்த்தை இன்வைட் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட் கட் பண்ணால் டோக்கியோ ஜப்பானில் முராய் அவங்களோட பெட்டில் படுத்துட்டு இருக்காங்க. அவங்களோட ரூமில் இருக்க ஷவரில் ஒரு பர்சன் பாத் பண்ணிட்டு இருக்காங்க. ப்ராபபிளி இவங்களோட லவ்வர் போல இருக்குது, கையில் ஒரு ரிங் வச்சுருக்காங்க அண்ட் அவங்களோட ரூஃப் டாப்பில் வந்து ஒரு ஸ்டார் சிம்பிள் இருக்குது. அவங்க லவ் பண்ணுற பர்சனுக்கு ஒரு லெட்டர் எழுதுறாங்க. நெக்ஸ்ட் ஒரு இடத்துக்கு கிளம்பி போயிட்டுருக்காங்க. போகும்போது அவங்களோட டிரைவர் கேட்குறாங்க, நீங்கள் எந்த விஷயத்தை மோஸ்ட்டாக மிஸ் பண்ண போகிறீங்கன்னு. அதுக்கு அவங்க கையில் இருக்க அந்த ரிங்கை பார்த்து சொல்கிறாங்க, வெயிட் ஆஃப் திங்ஸ்னு. இப்போ அவங்க இருக்கிற இடத்துல நிறைய மீடியாலாம் அசம்பிள் ஆகிருக்காங்க. எல்லாருக்கும் முன்னாடியே அவங்களோட இன்டர்வியூ கொடுத்துட்டு இருக்காங்க. அப்போ தான் நம்மளுக்கு தெரியுது முராய் வந்து இப்போ ஸ்பேஸுக்கு போக போகிறாங்க. ஸ்பேஸுக்கு போகிறதுக்கு முன்னாடி அவங்களோட ஒப்பீனியன் என்னென்னு ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது ஐஎஸ்எஸில் வந்து நாங்கள் பண்ண போகிறது ஒரு லாங் ரெக்கார்டாக இருக்க போது, நாங்கள் வந்து இப்போ ஸ்பேஸில் போய் தங்கியிருக்க போகிறோம், அதாவது ஃப்யூச்சரில் வந்து ஹியூமன்ஸ் போய் ஸ்பேஸில் எவ்வளோ நாள் தங்கியிருக்க முடியும் அண்ட் மார்ஸ் அண்ட் இந்த மாதிரி பிளானெட்லாம் ரிசர்ச் பண்ண போது ஹியூமன்ஸால் அவுட்டர் ஸ்பேஸில் எவ்வளோ நாள் சர்வே பண்ண முடியும்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நாங்கள் இந்த ரிசர்ச்சை கமெண்ட்ஸ் பண்ணுறோம்னு பேசிட்டு இருக்காங்க. இன்டர்வியூ கம்ப்ளீட் பண்ணிவிட்டு முராய் இப்போ ஸ்பேஷிப்புக்கு வந்துட்டாங்க. அவங்களோட ஜேர்னி கமெண்ட்ஸ் பண்ணுறதுக்காக அவங்க ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்காங்க. அப்போ அங்கே இருக்க ஒரு ஆஃபீஸர் அங்கே இருக்கிற மிட்சுக்கின்னு ஒரு பொண்ணை கூட்டு
ஸ்பேஸ் ஷிப்பில் இருக்க வீடியோ கேமரா அண்ட் கம்யூனிகேஷன் டிவைஸ் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு செக் பண்ண சொல்கிறாங்க. அதனால இப்போ மிட்சுகி அண்ட் முராய் ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. கொஞ்சம் தள்ளி நின்றுட்டு மிட்சுகி முராய்கிட்ட அந்த கம்யூனிகேஷன் டிவைஸ் மூலயமா சில கேள்வி கேட்குறாங்க. நான் இப்போ ரொம்பவே ஒரு லோ வாய்ஸில் பேச போகிறேன், நான் பேசுறது உங்களுக்கு கரெக்டாக கேட்குதா இல்லையான்னு செக் பண்ணுங்கன்னு. மிட்சுகி கேட்க கேட்க முராயோட கண்ணு கலங்கிட்டே இருக்கேன். அப்பயே நம்மளுக்கு ஏதோ இந்த இடத்துல ஒரு விஷயம் நடக்குதுன்னு நம்மளுக்கு தோணிக்கிட்டே இருக்கு. ஆனால் அப்போ நம்ம என்ன நினச்சோன்னா முராய் ஒருவேளை ஸ்பேஸுக்கு போகிறாங்களே, அதை நினச்சி தான் ஏதோ ரொம்ப பயந்துட்டு இருக்காங்கன்னு. கம்யூனிகேஷனை செக் பண்ணி முடிச்சோடனே அங்கே இருக்கிற ஆஃபீஸர் மிட்சுகியை வெளியில் போக சொல்கிறாரு. மிட்சுகி இப்போ திருப்பி ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு வந்துட்டாங்க. இப்போ இந்த ராக்கெட் கமன் சாய் ஸ்பேஸ்க்குள்ளே போயிட்டுருக்கு. மிட்சுகி அண்ட் முறை ரெண்டு பேரும் பார்க்குறதுக்கே ரொம்ப சேடாக இருக்கிறாங்க. கமன் சாய் போயிட்டு இருக்க போது அவங்க ரெண்டு பேரோட கண்ணு கூட கலங்கிட்டு தான் இருக்குது. முரா இப்போ ஸ்பேஸில் இருக்காங்க. மிட்சுகி அவங்க ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்து ஃப்ரெஷ் அப் பண்ணிவிட்டு இப்போ பெட்டில் படுத்துட்டு இருக்காங்க. அவங்களோட ரூஃப் டாப்பில் வந்து ஒரு ஸ்டார் இருக்குது. அப்போதான் நம்மளுக்கு ஒரு விஷயமே புரிய வருது. முராயோட சீலிங்லேயும் இதே ஸ்டார் தான் ஸ்டிக் பண்ணியிருந்துச்சு. அதே ஸ்டார் தான் இப்போ மிட்சுகியோட சீலிங்லேயும் இருக்குது. ரெண்டு பேரும் ஒரே நேரத்தில் ஒரே வீட்டில் தான் வாழ்ந்துட்டு வந்திருக்காங்க. சொல்லப்போனால் ரெண்டு பேரும் லவ் பண்ணிட்டு வந்திருக்காங்க. அதனால தான் இப்போ முராய் ஸ்பேஸுக்கு போகிறத நினச்சி மிட்சுகி ரொம்பவே சேடாக இருந்திருக்காங்க. அண்ட் மிட்சுகியை பிரிஞ்சு போகிறத நினச்சி தான் முராய் ரொம்பவே சேடாக இருந்திருக்காங்க. முராய் இப்போ ஸ்பேஸில் இருக்காங்க. அங்கே வந்து ஸ்டேஷன் அண்ட் எல்லா கம்யூனிகேஷன் டிவைஸும் எப்படி செக் பண்ணிகிட்ருக்குன்னு செக் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போது அங்கே இருக்கிற மற்ற பேசஞ்சர்ஸ்னால் சடனாக வெளியில் ஏதோ ஒரு விஷயம் விசித்திரமாக நடக்குதுன்னு அங்கே இருக்கிற விண்டோ வழியை எட்டி பார்த்துட்ருக்காங்க. சடனாக ஸ்பேஸ் ஷிப் வந்து ப்ளூ ஆகுது. அந்த ரெண்டு பேசஞ்சரும் வெளில போயிட்டாங்க. அங்கே இருக்க ஒரு கம்பியை பிடிச்சிக்கிட்டு இப்போ முறை உயிருக்கு ஊசல் ஆடிக்கிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட்டு செரிஃப் ஜிம் அண்ட் குராடி ரெண்டு பேரும் காரில் ரிட்டர்ன் வந்துட்டு இருக்காங்க. ஜிம் ரொம்பவே அப்செட்டாக இருக்கிறாரு. ரீசன் என்னன்னா கேனன் செட்டை அவரால் கண்டுபிடிக்க முடியல. இன்றைக்கி தான் அவரோட போலீஸ் லைஃப்பில் கடைசி நாள். இன்றைக்கி நைட்டோடு அவர் ரிட்டையர் ஆக போகிறாரு. ரிட்டையர் ஆகிறதுக்கு முன்னாடி எப்படியாவது இந்த கேஸை சால்வ் பண்ணணும்னு அவர் ட்ரை பண்ணிகிட்டே இருந்தார். ஆனால் அது நடக்காதனால அவர் ரொம்ப சோகமாக இருக்கிறாரு. கிராடி கிட்ட ஜிம் சொல்கிறாரு, இந்த வேர்ல்டில் இருக்க எல்லாருக்குமே ஒரு பர்பஸ் இருக்கும். நம்மளை மாதிரி போலீஸுங்கன்னா உயிரை காப்பாற்றுறது தான் அந்த மாதிரி பர்பஸ். எல்லாருக்குமே ஒரு ஸ்டோரி இருக்கும், அதுதான் அவங்களோட லெகசி. எனக்கு கூட அந்த மாதிரி ஒரு ஸ்டோரி இருக்கும் தான் நான் ரொம்ப ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்தேன். என்னோட லைஃப்பில் கூட ஒரு நல்ல ஸ்டோரின்னு சொல்கிற மாதிரி எனக்கு ஒரு இன்சிடென்ட் கிடச்சிச்சு. அதாவது சின்ன வயசில் ஒரு பொண்ணு காணாமல் போச்சு, ரொம்ப நாள் தேடணும். அந்த கேஸுக்காக நான் ரொம்பவே கஷ்டப்பட்டேன். கடைசியாக அந்த பொண்ணை யார் கடத்தி வச்சுருந்தானோ அவனோட வீட்டில் போய் நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம். ஆனால் அந்த டிரைவர் அந்த பொண்ணை எதுவுமே பண்ணாமல் இருந்தான். அவன் ரொம்பவே ஒரு சின்ன பொண்ணு, 6 வயசு பொண்ணு தான். ரொம்ப சேஃபாக அந்த பொண்ணை காப்பாற்றிட்டு ரொம்ப நாளாக யாருமே சால்வ் பண்ண முடியாத கேஸை நான் சால்வ் பண்ணேன். அதனால் கவர்னரே வந்து எனக்கு ஒரு மெடல் கொடுக்குறதா இருந்துச்சு. கவர்னர் இந்த ஊருக்கு வர்றதுனால நிறைய செக்யூரிட்டி அண்ட் பரேடு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ஆனால் அன்றைக்கி ரொம்பவே ஒரு டிசாஸ்டரான சம்பவம் நடந்துச்சு. நான் காப்பாற்றின பொண்ணும் அவளோட அப்பாவும் ட்ரக் ஓட்டிகிட்டு வந்திருந்தாங்க. அப்போ அந்த ட்ரக் ஆக்சிடென்ட் ஆகி அந்த பொண்ணு வந்து ஆன் தி ஸ்பாட்லேயே இறந்துட்டா. அந்த பொண்ணு சேர்த்தனால பரேட் கேன்சல் ஆகிடுச்சு. எனக்கு மெடல் கொடுக்கறதுக்கு ஃபங்க்ஷன் கேன்சல் ஆகிடுச்சு. அதனால் எனக்குன்னு இருந்த ஒரு நல்ல ஸ்டோரியும் அண்ணியோட அழிஞ்சு போச்சு. அண்ணியிலேருந்தே நான் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணியே ஆகணும், யாரையாவது காப்பாற்றி ஆகணும், என்னோடய பேர் சொன்னால் இந்த ஸ்டோரி சொல்லணும், அந்த மாதிரி ஒரு விஷயத்துக்காக நான் போராடிக்கிட்டே இருந்தேன். ஆனால் கடைசி வரைக்கும் என்னால் அந்த மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணவே முடியலன்னு சொல்கிறாரு. இதை கேட்டு பக்கத்தில் இருக்க கிராடியோட கண்ணு கலங்கி தண்ணி மாட்டும் ஊற்றிகிட்ருக்கு. கிராடி வந்து ஜிம் கிட்டே சொல்கிறாரு, ஜிம் நீங்கள் ரொம்பவே ஒரு நல்ல ஷெரீஃப், எவ்வளவோ பர்சனை நீங்கள் காப்பாற்றிருக்கீங்க, உங்களால் நிறைய பேர் இப்ப நல்லா இருக்கிறாங்க. சோ அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நீங்க நினைச்சு கவலைப்பட வேணாம். அதுக்கு ஜிம் சொல்றாரு, இன்றைக்கி கேலன் செட்டோட கேஸ் கூட அதே மாதிரி தான் இருந்துச்சு. கடவுள் வந்து எனக்கு அந்த கேஸ் எடுத்துட்டாரு, என்னோட ரிட்டையர்மெண்ட் முன்னாடி இந்த மாதிரி ஒரு பெரிய கேஸை கொடுக்குறாரு. இவ்வளோ நாளாக எனக்கு எந்த ஒரு விஷயமும் நடக்க இருந்ததுனால எல்லாத்துக்கும் சேர்த்து என்னை ஒரு சென்ட் ஆஃப் பண்ணுற மாதிரி காட் எனக்கு இந்த கிஃப்ட்டை கொடுக்குறாருன்னு ரொம்பவே நம்பிக்கிட்டு இருக்கேன் அந்த மாதிரி ஜிம் சொல்கிறாரு. ஜிம் சொல்ல சொல்ல கேரடியோட கண் வந்து தண்ணி மாட்டை ஊற்றிக்கிட்டே தான் இருக்கு. அதாவது ஜிம் வந்து இன்றைக்கி ரிட்டையர் ஆக போகிறாரு. அதனால அவர் மனசில் இருக்க மொத்த பாரத்தையும் கிராடிக்கிட்ட இறக்கி வச்சிருக்காரு. நெக்ஸ்ட்டு அன்றைக்கி நைட் ஜிம்மோட ரிட்டைர்மெண்ட்டை செலிப்ரேட் பண்ணுறதுனால ஊரில் இருக்க நிறைய பெரிய மனுஷங்கனா அந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. அண்ட் ஊரோட மேயர் அந்த இடத்துக்கு வந்து ஒரு பார்ட்டி மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க, ஜிம்முக்கு ஒரு பர்ஃபெக்ட் சென்ட் ஆஃப் கொடுக்கறதுக்கு. மேயர் ஜிம்மை பற்றி புகழ்ந்து பேசுகிறாங்க. 45 இயர்ஸாக இந்த ஊருக்காக இவர் ரொம்பவே பாடுபட்டு உழைச்சிருக்காரு. இவரெல்லாம் நம்மளுக்கு ஷெரீஃபாக கிடைத்தது நம்மளுக்கு ரொம்பவே கொடுத்து வச்சுருக்கணும்னு. அண்ட் ஜிம்மை பாராட்டுற விதமாக ஜிம் ரிட்டையர் ஆன நாள் இனிமே நம்ம வந்து ஷெரீஃப் ஜிம் பில் டேன்னு கொண்டாடுவோம்னு சொல்கிறாரு. நெக்ஸ்ட்டு ஜிம் அவரோட ஸ்பீச்சை கொடுக்குறாரு. அந்த ஸ்பீச்சோட ஆஃப்வேலே ஜிம் அந்த இடத்த விட்டு வெளியில் போயிடுறாரு. அவரோட கார் எடுத்துகிட்டு பென்னோட கான்ஃபீல்டுக்கு போயிடுறாரு. அங்கே இருக்கிற அந்த பள்ளத்துக்கு போயிட்டு கேலன் செட்டை பற்றி ஏதாவது ஒரு க்ளூ கிடைக்குமான்னு தேடிக்கிட்டு இருக்காரு. ஃப்ரஸ்ட்ரேஷனில் வானத்தை பார்த்து கத்திட்டு இருக்காரு. அப்போ தான் அவர் ஒரு விஷயத்தை நோட் பண்ணுறாரு, கீழே இருக்க அந்த மண்ணு தரையில் வந்து ஏதோ ஒரு விஷயம் நவுறுது. உடனே அங்கே தோடி பார்க்குறாரு. உடனே பக்கத்தில் இருக்க மண்ணில் ஏதோ ஒரு விஷயம் நவுந்துருது. இதே மாதிரி தொடர்ந்து கண்டினியூஸாக பண்ணிக்கிட்டே பார்க்குறாரு. சடனாக ஏதோ அவரோட மண்டைக்கு பின்னாடி வந்து அவர் அடிச்சிடுது. அந்த இடத்துல ஜிம் மயக்க போட்டு விழுந்துடுறாரு.
ஜிம்மா ஒரு ஏலியன் தான் அட்டாக் பண்ணியிருக்கு. அதாவது இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்கில் டெசர்ட்டில் இருக்கிற ஒரு பர்சனை ஒரு ஏலியன் அட்டாக் பண்ணிச்சுல, அதே ஏலியன் தான் இப்போ ஜிம்மா அட்டாக் பண்ணியிருக்கு. அதோட இந்த எபிசோட கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. இது ஒரு குரோனாலஜிக்கல் சீரீஸ்னால நிறைய பேருக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது எல்லாரோட ஸ்டோரியிலையும் அவங்களோட பர்ஸ்பெக்டிவ் எப்படி இருக்குன்னு, இந்த அட்டாக்லாம் அவங்க எப்படிலாம் பாதிச்சிருக்காங்க, ஸோ அவங்களோட எமோஷனல் எப்படி இருக்குது, அவங்களோட ஃபேமிலி லைஃப் எப்படி இருக்குது, இந்த மாதிரி பல கண்டென்ட்டில் ஒரே இடத்துல வந்து இந்த சீரீஸ் மூலயமா நம்மளுக்கு டெலிவர் பண்ணுறாங்க. ஓகே காய்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த எபிசோட பற்றி உங்கள் ஓப்பனியன், இந்த எபிசோட ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் மறக்காமல் ரிப்ளை பண்ணுறேன்.